வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோஸ் கூட்டு செய்ய போகிறோம். கோஸ் வந்து 200 கிராம் இருக்கும், கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. பாசிப்பருப்பு ஒரு அரை டம்ளர் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கைப்பிடி அளவு எடுத்து கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கருவேப்பிலை குக்கரில் போட்டு தான் வேக வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, நம்ம தாளிக்கிற பாத்திரத்துலேயே அது வெந்துடும். சீக்கிரம் வேகக்கூடியது தான் பாசிப்பருப்பு முட்டைக்கோசும். இப்போ தாளித்து விடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயத்தை வதக்கிட்டு இதில் கோஸ் சேர்த்துடலாம், பாசிப்பருப்பு சேர்த்துடலாம், மஞ்சள்தூள், தேவையான உப்பு. தண்ணி சேர்த்துடலாம். கோஸ் பருப்பு மஞ்சத்தூள் உப்பெல்லாம் கலந்துட்டு தண்ணி ஊற்றியாச்சு. கோஸும் பருப்பு வேகிற வரைக்கும் வேக வைக்கலாம். 2 ஸ்பூன் தேங்காய், 1/5 பூண்டு பல் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு வலுவலு நரைக்காமல் ஜீரகம் தேங்காய்லாம் சும்மா 1-2 அரைக்கிற போல் அரைச்சி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு முட்டைக்கோஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைக்க எடுத்தோம் இல்லையா, அதை அரைச்சாச்சு. ரொம்ப அரைக்கலை பாருங்க, கொஞ்சம் குருணை குருணையாக தான் இருக்கும், வலுவலில் அரைக்கக்கூடாது. தேங்காய் போட்டாச்சுன்னா ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, சும்மா கிளறி விடுறப்போ அந்த கொதிக்க உள்ளையா அது மட்டும் போதும், இல்லைன்னா அந்த தேங்காய் ஊற்றினதோட மனம் மாறிடும் ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா. அதனால சீக்கிரமே கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கோஸில் கூட்டு பண்ணிட்டா. நீங்களும் இது போல் கூட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.